இந்த கீரையை பார்த்ததுமேனு சாப்பிடணும் போல தோணுச்சு. சரி பிடுங்கலமான்னு கேட்கலமுன்ட்டு கூட வந்த அண்ணனா திரும்பி பார்க்குறதுக்குள்ளே அவர் என்னடான்னா பூரம் பிடுங்க ஆரம்பிச்சிட்டாரு. சரி நீங்கள் பிடுங்குங்க, நான் ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன்ட்டு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கீரை நிறையா இருந்துச்சு, எல்லாமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு, எந்த ஒரு பாதிப்புலாம் எதுவுமே இல்லை. சரி பிடுங்கி கொண்டு போய் ரூமில் நம்ம கடையலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு பக்கிட்ட இருந்து பிடுங்க ஆரம்பிச்சிட்டான். கீரை நிறையா இருந்துச்சு, கொள்ளைக்கீரை பிடுங்கி அப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டு கட்டி எடுத்துகிட்டு போயிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஃபுல்லாக வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும், ஏன்னா நான் ஆடியோ வந்து அதுக்கப்புறம் தான் இதில் மெர்ஜ் பண்ணேன். கடைசி வரைக்கும் பாருங்கள், நல்லாயிருக்கும். ரூமில் சமைச்ச சாப்பாடு கீரை சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி நம்மளாக ஏற்பாடு பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஆசையில் பிடுங்கிட்டு வந்து பண்ணணும். பரவாயில்ல, நல்லா வந்துருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு, நல்லா சாப்பிட்டோம், ரெண்டு பேரும் நல்லா சாப்பிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் காட்டுகளில் இருந்துச்சுன்னா பிடுங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் சாப்பிட்றது கடையில் சாப்பிட்றத விட நம்ம சொந்தமாக இது மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டு கூட இருக்குது. அது நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். அது என்ன இங்கே வரணும்? சாப்பிட மாட்டேன்.
ஏதோ வகர் நிறைஞ்சுதா அப்படின்னு தான் சாப்பிடுங்க. நல்லா இருக்கு வீடியோ.